بسم الله الرحمن الرحيم اسلام يجيندنا يتعليق سهر سيوم بركات بروم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين أما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இஸ்லாமிய காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இருள் ரேகை விலகி விடியலின் வெளிச்ச ரேகை தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு தொடங்கும் வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று சுரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் காட்டுகிறான் எனவே இந்த வசனத்தில் சஹர் செய்வதனுடைய அவசியத்தை தாலா தெளிவுபடுத்தி கூறுகிறான் சஹரு செய்வதிலே எண்ணற்ற பறக்கத்துகள் உள்ளன அதை குறித்த ஓரிரு நபிமொழிகளை காண்போம் காண்போம் وعن عرباض بن سارية قال دعاني رسول الله صلى الله عليه وسلم إلى السحور في رمضان فقال هلم إلى الغداء المبارك رواه أبو داود والنسائي صدق رسول الله صلى الله عليه وسلم غرباض بن سارية رضي الله عنه ورغل روي كرارغل رمضان ودي كالتل بوما صلى الله عليه وسلم ورغل அதிகாலை பறக்கத்தான உணவு உண்ண வாருங்கள் என்று என்னை சகுர் செய்ய அழைத்தார்கள் என்று கூறிய நபிமொழி தாவூதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம் மேலும் وسلم கால سحور المؤمن التمر رواه ரவாஹு داود சகுரிலே பறக்கத்திருக்கிறது அந்த சகுருடைய உணவும் அதிலே ஒரு மூமினுக்கு சகுருடைய உணவிலே மிக சிறந்த உணவு சகுருடைய உணவு பெரித்தம் பழம் என்று பூமா நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே சகுரு சகுர் செய்யுங்கள் அது அதிலே உங்களுக்கு பறக்கத்திருக்கிறது என்றும் மேலும் பறக்கத்தான அதிகாலை சஹரு உணவுக்கு வாருங்கள் என்று பூமா நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அழைத்த நபிமொழிகளும் மொழிகளும் உணவு பறக்கத்தான உணவு என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன அதோடு மட்டுமல்ல இன்னொரு நபிமொழியையும் நாம் பார்க்கிறோம் அன் அபி சாயிதின் கால் கால ரசூல்லாஹி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் السحور أكله بركة فلا تدعوه ولو أن أحدكم تجرع جرعة ماء فإن الله وملائكته يصلون على المتسحرين رواه أحمد أبو سعيد رضي الله عنه أبرهل أريوي كرارهل فوما نبي صلى الله عليه وسلم أبرهل كورينارهل நீங்கள் அதிகாலை சகுருடைய உணவை நீங்கள் உண்ணுங்கள் சகுர் நேர உணவு அருள்வளம் மிக்க உணவாகும் அதை விடாதீர்கள் உங்களில் ஒருவர் ஒரு மிடரு தண்ணீரை விழுங்கியேனும் அதை நிறைவேற்றுங்கள் ஏனெனில் அல்லாஹ் சகுறு செய்ய சகுரு உணவு உட்கொண்டுவோருக்கு கருணை புரிகிறான் அவனுடைய வானவர்களும் மலக்குகளும் அத்தகையோர் மீது கருணை பொழிமாறு அல்லாவிடம் துவா செய்கிறார்கள் என்று பூமா நபி சொல்லாஹு அலைஹ் வல்லம் கூறிய நபிமொழி முஸ்னது அகமதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அருள்வளம் மிக்க பரக்கத் மிக்க சகுரை உண்போம் பரக்கத்தை அருள்வளத்தை பெறுவோமாக யா ரப்பல் السلام عليكم ورحمه الله وبركاته